பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து திருமணம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறது தான், அதுதான் ஒரு ரீசன் சரிங்களா. நல்லா பத்து பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சேன், ஆனாலும் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல, இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், இது தான் நமக்கு வந்து இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம். இந்த ஐந்துமே நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தும் சரிங்களா. அப்போ இந்த நான் சொல்லுவேன், ரொம்ப நான் முக்கியமாக சொல்லுவேன் என்னென்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே பதிவு தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு திருமணம் ஆன நாள் நல்ல நாளாக இருந்தால் அந்த ஜாதகம் நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சரியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அவங்கள அறியாமல் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய செய்யக்கூடிய நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்றாங்க, பேசிடுறாங்க, ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் பார்த்துட்றோம், சந்திரனை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மனம் உடலுக்கு காரகன். அப்போ இந்த உடலும் மனசும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஏன் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், அதாவது இது ரெண்டு மனசும் உடம்பும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் லக்னம் ஒத்து போகுதா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பத்தாம் இடம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்குமா, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. இப்போ ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ரெண்டு ஜாதி சேர்த்த போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த நாள், அப்போ அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. முதல்ல எந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நாளை நம்ம தவிர்த்துக்கலாம், மற்ற நாளில் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா. அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம மகர ராசி, மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ திருமணம் பண்ணக்கூடாது, எந்த நாளில் பண்ணக்கூடாது, எந்த நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது, எந்த லக்னத்தில் பண்ணக்கூடாது. ஏன் மேடம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, பண்ணுற நாளெல்லாம் நீங்கள் சொல்லலை அப்படின்னா அது வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு போகும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னா நம்ம இதை தவிர்த்துட்டாலே மற்ற நாள் என்னவாயிருக்குங்க, நமக்கு அந்த நல்ல நாளாயிரும். அதே மாதிரி இந்த லக்னமும் நம்மளுடைய, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருமண நாள் குறிக்கக்கூடிய லக்னம் நம்மளுடைய பிறந்த லக்னத்திற்கு 6-8-12 வரக்கூடாது சரிங்களா. அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து மகர லக்னக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது, அடுத்தது திங்கக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது, அடுத்தது வியாழக்கிழமை செய்யக்கூடாது. எதுவும் சவுண்ட் இல்லாமல் போகிறது. இப்போ இந்த மகர ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை நான் திருமணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். திங்கக்கிழமை அடுத்தது வியாழக்கிழமை இந்த மூணு நாளும் நம்ம பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த மகர லக்னக்காரங்க முதல்ல மகர லக்னத்திலேயே திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்தது 6வது லக்னமான மிதுன லக்னத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்தது 7வது லக்னமான கடக லக்னத்துலேயும் திருமணம் பண்ணக்கூடாது. கடக லக்னக்காரங்களை எல்லாம் கடக லக்னத்தில் திருமண நாள் வைக்கக்கூடாது. நேரம், திருமண நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரம் வைக்கக்கூடாது. அடுத்தது சிம்மத்தில் பண்ணக்கூடாது, சிம்ம லக்னத்தில் வைக்கக்கூடாது. அடுத்தது தனுசு லக்னம், மகர லக்னம், ஜென்ம லக்னம், மிதுன லக்னம், 6வது லக்னம், கடக லக்னம், 7வது லக்னம்,
சிம்ம லக்னம் வந்து 8வது லக்னம், 12வது லக்னமான தனுசு லக்னத்தில் இவங்க திருமணம் செய்யக்கூடாது, அந்த நேரம் குறிக்கக்கூடாது, சரிங்களா. அடுத்தது நட்சத்திரம். என்னென்ன நட்சத்திரத்தில் இவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னா, மக நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணக்கூடாது, மக நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது. அடுத்தது சித்திரை நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது. அடுத்ததா சதய நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது. பூராட நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. ஆயுதத்தில் பண்ணக்கூடாது. அடுத்ததாக உத்திராடத்தில் பண்ணக்கூடாது. எதில் பண்ணக்கூடாதுங்க? மக நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது, சித்திரை நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது, சதய நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது, பூராட நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது, ஆயுதத்தில் பண்ணக்கூடாது, உத்திராடத்தில் பண்ணக்கூடாது. இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி மீறி செஞ்சிருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி தொழிலில் கொடி கட்டி பறந்துருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கொடி கட்டி பறப்பாங்க. சூப்பராக வேலை, நல்ல தொழிலில் நல்லா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தொழிலில் எப்பவுமே ஒரு தேக்கம் இருக்கும், அதாவது பிரேக், சின்ன சின்ன பிரேக் ஆகி அவங்களால அந்த தொழிலை நிம்மதியாக நிலைய செய்ய முடியாத தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், உத்தியோகம் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன வேணும், ப்ரமோஷன் வேணும், அடுத்தடுத்த நிலைக்கு போகணும், அந்த நிலையில் இவங்களுக்கு ஒரு தடையையும் தாமதத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட நோயை கொடுக்கும், அலர்ஜி, இந்த மாதிரி சளி தொந்தரவு, இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துக்குமே, கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ரெண்டு பேர்த்துக்குமே யாரோ ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த நிலை வேறு, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே ஒரு மந்தத்தன்மையை கொடுத்து ஒரு சோர்வை கொடுத்து அந்த வளர்ச்சியே இல்லாமல் என்ன அப்படி இருந்தோமோ அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும், சரிங்களா. அதே மாதிரி எப்பவுமே அந்த உடம்பு சோர்வு, புத்தி சோர்வு, ஏன்னா புத்தி சோர்வாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, எதையுமே சாதிக்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது. உடம்பு சோர்வாக இருந்தால் கூட மனசு நல்லா இருந்தால் அந்த உடல் சோர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த புத்தி எப்போ தடுமாற ஆரம்பிக்குதோ அப்போ நம்மளுடைய உடல் நிச்சயமாக தடுமாற ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணக்கூடாதுங்க, புத்தியை மட்டும் நம்ம ஸ்டடியாக வச்சுக்கணும், ஓகேவா. அடுத்தது சொத்து, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும். அடுத்தது ஒரு பூமி, அதாவது ஏதோ ஒரு பூமி வாங்கினாலும் சரி, ஒரு மனை வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த வீடு கட்டுறதுலையோ வீடு வாங்கிறதுலையோ அல்லது வீட்டிலையோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி உறவுகள் கம்முனே இருக்க மாட்டாங்கப்பா, வந்தால் வீட்டில் சண்டையை போட்டு வச்சுட்டு தான் வீட்டை விட்டு போவாங்க. நல்லா நம்ம பாட்டு கூப்பிட்டு வடை பாயாசத்தோடு சாப்பாட்டை போட்டு அவங்கள பரிமாறி கவனித்து அனுப்புவோம். போகும்போது ஒரே ஒரு பிட்டை, எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு விட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே எப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்கும் சண்டை, பிரச்சனை வந்துருச்சு. அப்போ உறவுகளால் இவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க, சரிங்களா. அதே மாதிரி தாய் வழி உறவுகளாலேயும் இவங்களுக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் நம்ம கவனம் கண்டிப்பாக செலுத்தணும், இல்லைன்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிப்பு கொடுக்கும். அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிருந்தாலும் என்ன தான் சம்பாரித்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விரயம், ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து கொடுத்தாலும் ஏதாவது ஒரு விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயமாக கணவன் மனைவி பிரிஞ்சு கூட பிள்ளைகளை, அதாவது குழந்தைங்களையோ அல்லது கணவன் மனைவி பிரிவியோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. இது வந்து மகர ராசிக்கு கல்யாணந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் ஆயிருந்தால் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமணஞ்சேரியில் இருக்கக்கூடிய கல்யாண ரங்கநாத பெருமாள், அவரை போய் உங்களுடைய எப்போ வழிபாடு பண்ணுங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில், மாதம் ரொம்ப முக்கியம், மாதம் வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், அடுத்தது தை மாதம், இந்த மூணு மாதத்தில்
வருஷத்தில் ஒரு மூணு முறை, சரிங்களா, மூணு முறை தான் போகணும். அந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒரு நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு எப்போ போனீங்கனாலும் சரி ரெண்டு மாலை வாங்கிட்டு போங்க. அந்த சாமி அம்பாளுக்கு ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்து போட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை ஒரு பத்து பேத்துக்காவது தானம் கொடுத்துட்டு கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணுங்க, சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு, அதுக்கான பிரச்சனைகள் நமக்கு சரியாகும். இதுக்கு இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபைரவர் சன்னதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் வரும் இல்லைங்களா, 4-6 ராகு காலம், அந்த நேரத்தில் போயிட்டு காலபைரவருக்கு செவ்வரளி மாலை போட்டு, அதாவது ஏதாவது ஒரு நைவேத்தியம், முந்திரி, அதாவது திராட்சையோ முந்திரியோ இலக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நைவேத்தியம் சாமிக்கு படைச்சி விளக்கு போகணும். காலபைரவருக்கு 9 நெய் தீபம் சிகப்பு திரியில் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக அந்த ராகு காலத்தில் செஞ்சுட்டு வாங்க. இது நீங்கள் மாதத்தில் ஒரு முறை செஞ்சால் கூட போதும், முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு 3 செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது உடல் ஆரோக்கியம், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே சரியாகும், சரிங்களா. இதுதான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு போய் செய்யணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக செய்யணும். முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். கணவன் மனைவியோட குலதெய்வத்தையும் சேர்ந்து தான் வழிபாடு பண்ணணும். மனைவி தன்னுடைய தகப்பனாருடைய குலதெய்வத்தையும் தன்னுடைய கணவனார் வீட்டு குலதெய்வத்தையும் ரெண்டையும் சேர்ந்து தான் வழிபாடு பண்ணணும். இதை நான் வந்து ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வத்தை தான் கும்பிட்டேன், எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்தை கும்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, ரெண்டு தெய்வமும் உங்களை எப்பவுமே பாதுகாத்துக்கிட்டே வரும். அதனால் ரெண்டு தெய்வத்தையுமே நீங்கள் கும்பிட்டு வரணும், சரிங்களா. அடுத்து தான் நம்ம